வந்து கேஸ் சிலிண்டர் உள்ள எவ்வளவு கேஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அதை தூக்கி பாக்குறதோ இல்ல அதை வந்து ஷேக் பண்ணி பாக்குறதோ இல்லைன்னா வந்து அதை வந்து சாட்சி பாக்குறதோ இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் அது மாதிரி பண்ணக்கூடாது, அது ஆபத்தானு சொல்லிட்டு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சரி, அப்படி இருக்கிறப்ப அது எப்படிதான் நம்ம அந்த கேஸ் சிலிண்டர்ல எவ்வளவு கேஸ் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது, எல்லாருக்கும் டவுட் வரும். அந்த டவுட் போக்குறது இந்த வீடியோ நான் போறேன். சரி பாருங்க எப்படி தெரிஞ்சுக்கலான்னு. கேஸோட ஒரு பக்கமாவது முன்பக்கம் எடுத்துக்கோங்க. அதுல வந்து இந்த மாதிரி நார்மல் வாட்டர் பிளெயின் டேப் வாட்டர்ல ஒரு துணியை, சாதாரணமான துணியை நல்லா நினைச்சு பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. முதல்ல துணியை நல்லா நினைச்சு அந்த துணி ஈரமாக்கிட்டு தண்ணியில நல்லா பிழிஞ்சு துணி எடுத்துக்கோங்க. இந்த துணிய ஒரு பக்கம் ஒரு பாதி, அதாவது முன் பாதி மட்டும் ஃபுல்லா தொடச்சுக்கலாம். தொடச்சுக்கோங்க. தொடச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. நான் அப்புறம் காட்டுறேன் அதுல எவ்வளவு கேஸ் இருக்குன்னு, நீங்களே பாப்பீங்க. 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இப்ப பாத்தீங்கன்னா மேல் பாதி எல்லாம் காஞ்சிருச்சு பாருங்க, இந்த கீழ் பாதி மட்டும் ஈரம் அப்படியே இருக்கு. அதாவது கேஸ் இல்லாத இடத்துல ஈரம் உங்களுக்கு காஞ்சிரும். எந்த இடத்துல கேஸ் இருக்கோ, அதாவது எந்த லெவல்ல கேஸ் இருக்கோ அந்த லெவல் வரலயும் ஈரம் அப்படியே இருக்கும். இங்க பாருங்க காயில ஈரம் அப்படியே இருக்கு. சோ இதை வச்சு நீங்க கேஸ் எவ்வளவு லெவல்ல இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இது வந்து எங்க இந்த லெவல்ல தான் கேஸ் இப்ப இருக்கு, மிச்சம் எல்லாம் தீர்ந்து போச்சு. இது வந்து ரொம்ப ஈஸியான சேஃபான ஒரு வழி தெரிஞ்சுக்கிறதுக்கு. இந்த மாதிரி நீங்க ஈரத்துணி நினைச்சு தொடச்சு இந்த மாதிரி பாருங்க. காஞ்ச இடத்துல கேஸ் இல்ல, காஞ்ச காயாம ஈரமா இருக்கிற இடத்துல கேஸ் இருக்கு. தயவு செஞ்சு வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். சோ மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.